அன்பான நண்பர்களே, சாட்டை துரைமுருகனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நியூஸ் 18ல வந்து செய்தி போட்டிருக்காங்க. கலவரத்தை தூண்டும் வகையில் பேச்சு. நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் சாட்டை முருகன் கைது. கூட்டத்தில் பேசிய யூடியூபர் சாட்டை துரைமுருகன் தமிழக முதலமைச்சர் குறித்து தனிப்பட்ட முறையில் அவதூறு கருத்துக்களை தெரிவித்தார். தமிழகத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேசினார் அப்படின்ற நோக்கத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. இது சாட்டை துரைமுருகன் எப்போது கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆதரவாளர் கூட்டங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இணையதளங்களில் கதறது இங்கே நமக்கு தெரியுது. உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் இந்த மாதிரி இணையதளங்களில் எந்தெந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகள் வச்சு ராவணன் கூடிய நம்ம தலைமையகத்தை வந்து எப்படி ஒரு கொச்சையாக வச்சு பேசி எப்படி ஒரு விவாதம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நிலைமைக்கு வந்து திமுகவினுடைய உடன்பிறப்புகள், திமுக ஆதரவு உடன்பிறப்புகள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு சாட்டை துரைமுருகனுடைய அந்த அரசியல் பேச்சு வந்து இவர்களுடைய நிம்மதியும் தூக்கத்தையும் கெடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் தருமபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ட்வீட் போட்டிருக்காரு. காத்திருந்த அனைவருக்கும் நன்றி, குட் நியூஸ், நல்ல செய்தி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே காரணம் என்னென்னு சொன்னாக்கா இந்த மாதிரி அவர் கைது செய்யணும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவர் தான், டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி இவங்க வந்து தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறாரு. இவருடைய அந்த அரசியல் பின்புலத்தையும் பயன்படுத்தி திமுகவைக்கு எதிர்க்கிறாரு தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி திமுகவுடைய தலைவரை வந்து இப்படி உருவக்கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சோம். மேடையில் பேசும்போது திமுக தலைவரை பற்றி தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுக்க வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகனை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம சாட்டை துறைமுருகன் மேடையில் பேசினது சரி, ஒரு சில வார்த்தைகளும் தவறாக பேசியிருப்பாரு, கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னாக்கா இங்கே சாட்டை துரைமுருகன் வந்து எப்படியாவது கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடைகளில் பேசுகிறதுக்கு முன்போ அந்த வீடியோக்கள் போடுறதுக்கு முன்போ பல இணையதளங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவை தொடர்ந்து எதிர்த்து பேசக்கூடிய மாரிதாஸ் மாதிரியான ஆட்களை எந்த ஒரு கைது நடவடிக்கை குறித்து எந்த ஒரு விஷயமும் பண்ணலை. திமுக வந்து பிஜேபியினுடைய எதிரி, பிஜேபிக்கு நேர் எதிராக நாங்கள் செயல்படுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபி சார்ந்த மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எவ்வளவு திமுகவுடைய அமைச்சர்களை எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியாச்சு. ஆனால் யாருமே அது குறித்து ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை கூட திமுகவிலேருந்து எடுக்கலை. ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் சாட்டை துரைமுருகன் வந்து எப்படி இப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆழ்மனத்தில் ஒரு கேள்வியாக இருக்குது. உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் அரசியல் நாகரிகம் கண்ணியமெல்லாம் அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த கண்ணியமும் நாகரிகமும் கொண்டு எப்போயாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை திமுகவை சார்ந்த இணையதள பேச்சாளர்கள் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. யூடியூப் ரோட்டஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எவ்வளவு எவ்வளவுக்கு திறந்தாழ்ந்து பேச முடியுமோ சீமான் அவர்களை திறந்தாழ்ந்து பேசியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ட் கொட்டாவிக்கு, அப்புறம் சுந்தரவள்ளி அவங்க கம்யூனிஸ்ட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தற்கொலைக்கு தூண்டாதீங்க, அவர் இந்த லாரியில் அடிபட்டு இறந்துருந்தால் பரவாயில்லை அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ச்சியாக வந்து அவரை வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் கொண்டுலாம் பேசுகிறாங்க. அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்கிறது அவங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களை வந்து எந்த ஒரு கைது நடவடிக்கையோ இந்த மாதிரியான சமூகத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறாரு, இரு கட்சிகளுக்கிடையே மோதலை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருமே முன் வரலை. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாருமே அவர்கள் மேலே புகார் கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய வேடிக்கை. சரி, இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கிற தூரத்தில் சாட்டை துரைமுருகன் வந்து எப்படா கைதாவார் அப்படின்னு காத்திருந்த திராவிட கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்காக பலம் பொருந்திய மீடியாவாக இருந்த சாட்டை இன்னும் முடக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு கைது செஞ்சுருக்காங்க. இந்த சாட்டை முடக்கப்பட்டால் நமக்கான ஊடகம், நாம் தமிழர் கட்சிக்கான ஊடகம் வலுவிழக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சது சரியா, அல்லது சாட்டை துரைமுருகன் பேசியது தவறா, சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தவறாக பேசியிருக்கிறாரா? இதற்கு முன்பு மக்கள் நல கூட்டணி அமைத்த போது எந்த கூட்டணி இப்போ இருக்குதோ அதே திமுகவோட கூட்டணி இருக்க எல்லா கட்சிகளுமே திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் தற்சமே இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர் பேசாத பேச்சு யாருமே பேசினதில்லை. அந்த அளவுக்குள்ளே ரொம்ப திறந்தாழ்ந்து பேசிட்டாரு, ஆனால் அவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நம்ம திமுகவை என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் திமுகவில் நினைச்சிட்டோம்னா எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கோணத்துக்கு இந்த அரசியல் நகருதா அப்படிங்கிறது தெரியலை. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.